அத்தியாயம் 2. என்ன மாற்றம் தேவை? இந்த நூலின் முன்னுரையில் மெரினா பீச்சை நோக்கி போகும்போது 40 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்டு வந்த அனுபவம் பற்றி கூறியிருந்தேன். மூக்கை பிடித்துக் கொண்டு பாலத்தை கடக்க வேண்டிய அளவில் அமைந்திருந்த அந்த சாக்கடை ஆற்றின் கரையோரம் குடிசை போட்டு குடும்பத்துடன் வசித்து வந்த கூலி தொழிலாளர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி உதவுவது என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தேன். அந்த குடிசையில் வசிக்கும் கூலி தொழிலாளி ஒருவருடைய கதையை பார்ப்போம். பார்வைக்கு வசீகரமான தோற்றம் உடைய இளைஞனான அவன் தன்னுடைய மனைவியுடனும் 2.5 வயது குழந்தையுடனும் அந்த துர்நாற்றமான சூழலில் ஒரு ஓலை குடிசையில் வசித்து வந்தான். மூட்டைகளை சுமந்து கூலி வேலை செய்து வந்தான். அவனுடைய மனைவி மெரினா கடற்கரையில் கை குழந்தையையும் சுமந்தவாறே சுண்டல் விற்று வந்தாள். குழந்தை பிறக்கும் போது ஏற்பட்ட வைத்திய செலவு காரணமாக அவர்களுக்கு கடன் வேறு ஏற்பட்டுவிட்டது. கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார்கள். இது அவனுடைய கதையின் ஒரு பக்க நிகழ்ச்சி. அவன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பக்கம் உள்ளது. தென் தமிழ்நாட்டின் செழிப்பான பகுதியில் ஒரு பண்ணையார் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களும் 100கணக்கான வேலையாட்களுமாக ஆடம்பரத்துடன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 குழந்தைகள். முதலாவது பெண் குழந்தை, இரண்டாவது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை 2.5 வயதில் இருக்கும் போது குழந்தை அணிந்திருந்த நகைக்கு ஆசைப்பட்ட எவரோ அந்த குழந்தையை கடத்தி சென்று விட்டனர். எவ்வளவு தேடி பார்த்தும் பண்ணையாருக்கு அந்த குழந்தை கிடைக்கவில்லை. காணாமல் போன குழந்தையின் வலது காது மடலின் பின்புறம் மீன் வடிவ மச்சம் ஒன்று இருக்கும். குழந்தையை கண்டுபிடித்து தருவோருக்கு பரிசு அறிவித்து பல பத்திரிகைகளிலும் பண்ணையார் பல வருடங்களாக விளம்பரம் கொடுத்து வந்தார். 20 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை. மூத்த மகளை சென்னையில் இருக்கும் IAS அதிகாரி ஒருவருக்கு மனமுடித்து கொடுத்திருந்தார். மகள் வீட்டுக்கு மனைவியுடன் வந்த பண்ணையார் தனது மனைவியுடன் மெரினா பீச்சுக்கு வந்து சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் சுண்டல் விற்க வந்த பெண்ணை பார்த்த அவர் திகைத்து போனார். 20 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன அவருடைய ஆண் குழந்தை அவளுடைய கைகளில் இருந்தது. குழந்தையின் தந்தையான அந்த இளைஞன்தான் பண்ணையாரின் மகன் என்பது தெரிந்தது. குடிசையில் கஷ்ட ஜீவனம் நடத்திய அவன் கோடிகளுக்கு அதிபதியாக மாறிவிட்டான். இதுதான் கதை. இந்த கதையின் முதற் பகுதியில் இளைஞன் மனைவி குழந்தையுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தியிருக்கிறான். 2வது பகுதியில்தான் பண்ணையார் வருகிறார். பண்ணையார் சம்பந்தப்படாத அந்த இளைஞனை பற்றி மட்டும் நாம் சிந்தித்தோமானால் நாம் என்ன விதமான முடிவுகளுக்கு வருவோம்? அந்த இளைஞனுக்கும் அவனோடு சேர்ந்த குடிசை வாழ் மக்களுக்கும் என்ன உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம் என்ற எண்ணம்தான் ஏற்படும். கோடி கோடியான சொத்துக்கள் அவனுக்காக காத்து கிடந்தது எவருக்குமே தெரியாது. இது என்ன கதை? நடந்த கதையா? இல்லை, நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொடர்கதை. நாம் அனைவருமே பண்ணையாரின் வாரிசாக வசதியான நிலையில் வாழும் வாய்ப்புடனேயே உள்ளோம். ஆனால் அந்த வாய்ப்பு நமது கண்களுக்கு தெரியாததால் பிச்சைக்காரர்களைப் போல் வாழ்ந்து வருகிறோம். அந்த முதியவர் தனது பிச்சை பாத்திரத்தை குலுக்கியவாறு அந்த பஜாரில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த பஜாரின் பிரதானமான ஓரிடத்தில் இருந்த நகைக்கடையில் நுழைந்து கடைமுகப்பில் கல்லாவில் உட்கார்ந்திருந்த கடை உரிமையாளரிடம் பாத்திரத்தை குலுக்கி பிச்சை கேட்டார். அந்த முதியவரையும் அவர் கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தையும் மாறி மாறி கடை உரிமையாளர் பார்த்தார். அந்த பாத்திரம் அழுக்கடைந்து போயிருந்தது. அதில் விழுந்து கிடந்த சில்லறை காசுகளை குலுக்கி ஓசை எழுப்பிதான் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். கடை உரிமையாளர் கோபத்துடன் அந்த முதியவரை திட்டியவாறு அந்த பிச்சை பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டார். பாத்திரத்தில் இருந்த சில்லறை காசுகள் அங்கும் இங்கும் சிதறின. அந்த முதியவர் பயத்துடன் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். கடைக்கு நகை வாங்க வந்தவர்களுக்கெல்லாம் இது ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்படி வந்த வாடிக்கையாளர்களில் ஒருவர் மட்டும் கடை உரிமையாளரிடம், உங்கள் செயல் சற்று ஓவராக இல்லையா? பிச்சை போட விருப்பம் இல்லாவிட்டால் இல்லை என்று அனுப்பிவிட வேண்டியதுதானே என்று கேட்டார். கடைக்காரர் அந்த வாடிக்கையாளரை அமைதியுடன் பார்த்துவிட்டு கூறினார். அந்த பெரியவர் எத்தனை முட்டாள்தனமாக செயல்பட்டுள்ளார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அழுக்கடைந்துள்ளதால் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை. இது அசல் தங்கத்தாலான பாத்திரம். இதனை விற்றால் இந்த கடையில் பாதியை வாங்கிவிட முடியும். ஆனால் அதனை வைத்துக் கொண்டு சில்லறை நாணயங்களை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்மை சுற்றி இருக்கும் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அடையாளம் தெரியாமல் புறக்கணித்துவிட்டு முக்கியமற்ற அம்சங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலில் குடிநீர் முடிந்து போய்விட்டது. அவர்கள் பயணம் செய்த பகுதி அவர்களுக்கு பழக்கமில்லாத பகுதி. தண்ணீரை எப்படி பெறுவது என்பது கேப்டனுக்கு தெரியவில்லை. உதவிக்கு வேறு ஏதாவது கப்பல் வருமா என்று எதிர்பார்த்து அங்கேயே நின்று விடுவது என முடிவு எடுத்த கேப்டன் கப்பலை அங்கேயே நிறுத்திவிட்டார். அவர் எதிர்பார்த்தது போலவே சில மணி நேரங்களில் புதிய கப்பல் ஒன்று அந்த பக்கமாக வந்தது. கப்பல் கேப்டன் அந்த கப்பலுக்கு செய்தி அனுப்பினார், குடித்தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு. அந்த கப்பலில் இருந்து பதில் செய்தி வந்தது, நீங்கள் கப்பலை நிறுத்தி இருக்கும் இடத்திலேயே கடலில் வாளியை போட்டு உங்களுக்கு வேண்டிய அளவில் எடுத்துக் கொள்ளலாம். கடல் நீரை குடிக்க சொல்லி கிண்டல் செய்வதாக கேப்டனுக்கு தோன்றியது. தயவு செய்து எங்களை கிண்டல் செய்யாதீர்கள், நாங்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறோம் என மீண்டும் ஒரு செய்தியை அனுப்பினார். அந்த கப்பலில் இருந்து பதில் செய்தி வந்தது, நீங்கள் நல்ல தண்ணீர் நீரூற்றின் மேல்தான் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். இங்கு தண்ணீர் பிடிக்கவே நாங்களும் இங்கே வந்துள்ளோம். இப்படி நமக்கு வேண்டியவை எல்லாம் நமது காலடியிலேயே உள்ளன. ஆனால் அவை இருப்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் நமது அவலங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.